ஹலோ விஷ் நான் தான் உங்கள் ஹாஸ் அரேஞ்ச் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்பைடர்மேன் PS4ஓட ஸ்டோரி பற்றி தான் கன்டினியூ பண்ண போகிறோம். இது ஒரு ஸ்டோரி கேம், அதனால் நீங்கள் முன்னாடி இருக்க பாட்டெலாம் பார்த்தா தான் இந்த கேம் இந்த பாட் கொஞ்சம் புரியும், இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் முன்னாடி இருக்க பாட்டெலாம் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் பயங்கர ஆக்ஷன் பேக்கடாகவும் இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் மிஷினுக்கு போவோம். என்ன மிஷின் பார்ப்போம்? ஓகே, போன பாட்டில் வந்து நம்ம அந்த க்ரெயினெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருப்போம். இந்த பாட்டில் வந்து நம்ம ஜெஃபர்சன் அவன் இந்த போலீஸ் ஆஃபீஸர் நம்மளை காப்பாற்றினவருக்கு வந்து அவார்டு தர போகிறாங்க, அதுக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே, நம்ம அங்கே போயிடலாம். ஓகே, நம்ம பக்கத்தில் வந்தாச்சு, இந்த அவார்டு தர ஃபங்க்ஷனுக்கு பக்கத்தில் வந்தாச்சு. நான் ரொம்ப தூரம் இருந்தாலும் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், சும்மா ஸ்விங் பண்ணுறது நீங்கள் எதுக்கு பார்த்துட்டுருக்கோன்ட்டு. நம்ம வந்தாச்சு, நம்ம மிஷின் பக்கத்தில் போயாச்சு. ஓகே, மைல்ஸ் மோரல்ஸ் இருக்கான். Sounds like a lot of people out there. You'll be fine, honey. Last time I gave a speech, I was in high school. Miss Steinberg gave me a C-. ஓகே, அவர் கொஞ்சம் நர்வஸாக இருக்கார் போல, நிறைய பேர் இருக்கனால. இவர் தான் மைல்ஸ் மோரல்ஸ் சார், இங்கே இருக்கான். அடுத்த PS5க்கு இவனோட பாட் கேம் தான் வரப்போகுது. Maybe I'm just a guy who doesn't give up. Come on, honey. Okay. You have a speech that I'm going to give you. Welcome, everyone. Before I hand it off to Mayor Osborne, I'd just like to say a few words. So? Okay, Peter Parker and Mary Jane are here. Over? I mean, there's some loose ends still to be tied up. Loose ends? Well, a truck pulled away from the scene from a company called Consolidated Shipping. Something's not right about it. I just don't know what. Hmm. Well, maybe after this we can grab some coffee. Figure it out together. Yeah. Well, thanks, Jim. Okay, நார்மல் ஹஸ்பண்ட் இருக்கான். நார்மல் ஹஸ்பண்ட் தான் அவார்டு தருவான்னு நினைக்கிறேன். அவன் தான் இந்த சிட்டியோட மேயர். ஆஃபீசர் டேவிஸ் இஸ் எ ஹீரோ. பட் இன்ஸ்டெட் ஆஃப் காஃபி மேபி வி கேன் ஹேவ் டின்னர் இன்ஸ்டெட். ஐ கேன் கம் ஓவர். இங்க பீட்டர் பார்க்கர் கடல போட்டுருக்காரு. இங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். டோட்டலி நியூட்ரல் லொகேஷன் ஃபார் எ கம்ப்ளீட்லி நார்மல் மீல் பை ப்ரொஃபஷனல்ஸ். ஃபார் ஆக்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராஆர்டினரி பிரேவ் அபவ் அண்ட் பியாண்ட் தி கால் ஆஃப் டியூட்டி. It is my privilege to present Officer Jefferson Davis, okay. Medal of Honor. Phone call, sir. Kind of in the middle of something here, Jim. Sounds urgent, sir. Fine. Okay, ஏதோ நார்மல் ஹஸ்பண்ட்க்கு அர்ஜென்ட்னு கால் வருது. அவன் பிஏ ஏதோ சொல்கிறான், என்ன பிரச்சனைன்னு தெரில. நம்ம ஸ்பீச் நம்ம இல்லை, ஆஃபீஸ் அண்ட் டெஃபன் ஸ்பீச் தர்றாரு. அவன் நர்வஸாக இருந்தார், அப்படியே ஸ்பீச் தரேன். I share this honor with my family. My wife Rio, my son Miles. நம்ம ஊரு அவார்டுன்னா என்ன சொல்லுவாங்களோ அதே தான் அவரு சொல்றாரு. Yes, I've worked many years for this moment. Who is this? யாரோ unknown call. Your company, your city, and everything you care about will be destroyed. People will beg you for help, but you won't be able to save them. ஓகே, நார்மன் ஆஸ்பானுக்கு வந்து ஒரு த்ரெட்னிங் கால் வந்திருக்கு, என்னன்னு தெரில, யாருன்னு தெரில. ஓகே, ஜோயிஸ்டிக் ஸ்பைடர் சென்ஸ் பீட்டர் பார்க்கருக்கு வேலை செய்யுது. ஓகே, ஸ்பைடர் சென்ஸ் பயங்கரமாக வேலை செய்யுது பீட்டர் பார்க்கருக்கு, என்னாச்சுன்னு தெரில. ஓகே, மார்ட்டின் லீ தானே அங்கே இருந்தது. அங்கே இருந்தது மார்ட்டின் லீ, அந்த ஃபீஸ்டோட சிஇஓ. ஷிட்,
ஓகே எல்லாரும் பாமாட்டை உண்டு போல இவனுங்கலாம் வா பயங்கரமாக அடிச்சிருச்சு தெரியல ஓகே பீட்டர் பார்க்கர் அங்கே இருக்கான் நம்ம அங்கே இருக்கோம் பீட்டர் பார்க்கர் மைல்ஸ் தான் நம்ம கேமராமேன் மைல்ஸ் கட்டிருந்தால் வேலையை காமிச்சிட்ருக்காரு டீமான்ஸ் தான் காரணம் டீமான்ஸ் தான் நான் அந்த மார்ட்டின் லீக்கு டீமான்ஸ்க்கு என்ன சொன்னது தெரியல மார்ட்டின் லீ இருக்கு இந்த மாதிரி எனக்கு இருந்துச்சு மார்ட்டின் லீ யாருன்னு நீங்கள் ஃபஸ்ட் ரெண்டு பார்ட் பாருங்கள் அதில் உங்களுக்கு தெரியும் மார்ட்டின் லீ அதில் சொல்லியிருக்கேன் அவன் அந்த ஃபீஸ்ட்னு ஒரு ஓல்ட் ஏஜ் ஹோமரோட சிஇஓ அவர் தான் அவர் எக்ஸ்ட்ரா ரொம்ப நல்லவர் என்ன ஒன்றும் புரியல ஸ்டோரி கன்னி பண்ணால் தான் புரியும் ஓகே மைல்ஸ் மோடல் செஞ்சிருச்சுதான் ஆனால் பீட்டர் பார்க்கர் ஒன்று எழுந்திரிக்கல என்னாச்சுன்னு தெரியல பீட்டர் பார்க்கருக்கு ஓகே நம்ம இப்போ மைல்ஸ் மோரல்ஸ் வச்சு தான் விளாட போகிறோம் பீட்டர் பார்க்கர் பாருங்கள் அம்மான்னு படுத்துட்ருக்கிறீங்க ஆனால் பணம் மாட்டோம் படுத்துட்ருக்காரு அவங்க அம்மா எங்கே போயிட்டாங்கன்னு தெரியல அவங்க அப்பா பார்க்க போயிட்டாருன்னு நினைக்கிறேன் போலீஸ் ஆஃபீஸர் கண்டிப்பாக போலீஸ் ஆஃபீஸர் மர்கையாக தான் நினைக்கிறேன் இவங்க இவ்வளோ தூரம் இருந்தாங்க அந்த பிளாஸ்டுக்கு பக்கத்தில் அவங்களுக்கே இவ்வளோ அடினா அவர் ரொம்ப பக்கத்தால் இருந்தார் என்னாச்சுன்னு தெரியல நம்ம போய் பார்ப்போம் ஓகே நம்மளால் லிஃப்ட் பண்ண முடில யாரும் ஹெல்ப் பண்ண வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபிசிக்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு இது கொஞ்சம் புரியும் இப்படி பேச பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக எல்லா வீட்டு தூக்கிடலாம் இவ்வளோ பெரிய பாம் பிளாஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக டீமான்ஸ் தான் அவனுக்கு தான் வந்தானுங்க என்ன பிரச்சனைன்னு தெரில பட் இது நார்மன் ஆஸ்பானுக்கு வச்ச பொறி தான் இதில் காமன் பீப்புள்ஸ் எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க பாவம் அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்னாச்சுன்னு தெரில பீட்டர் பார்க்கர் வேறு என்னாச்சுன்னு தெரில அவனும் அப்படியே படுத்துருக்கான் இப்போ நம்ம அப்பா பார்க்க தான் போகிறோன்னு நினைக்கிறேன் என்னன்னு தெரில பார்ப்போம் ஓகே இந்தியா ஓகே அவங்க அப்பா உயிரோடு இருக்கா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு போவோம் ஓகே அங்கே தான் இருந்தார் என்ன தெரியல பார்ப்போம் ஓகே டீமான்ஸ் வந்துட்டானுங்க இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு டீமான்ஸ் தான் காரணம் அவன் ஷூட் பண்ணிகிட்ருக்கானுங்க மிச்ச உயிரோடு இருக்கவங்களே ஷூட் பண்ணிகிட்ருக்கானுங்க இவனுக்கு ஏன் இப்படி பண்ணானே தெரில காமன் பீப்புள்ஸை ஏன் அடிக்கிறானேன்னு தெரில ஓகே இதுக்குள்ளே போக முடியும் போல் சும்மா தான் இருந்தேன் தவுந்து போகிறான் ஸ்டேரிங் பாருங்கள் எப்படி தொங்கிட்டுருக்கு ஏதோ கீச்சைனாட்ட ஓகே டீமன்ஸ் பக்கத்தில் தான் இருக்காங்க நம்ம யாருக்கும் தெரியாமல் போகணும் எப்படி இருக்கே எப்படி போகிறது எல்லோரும் நம்மளை தான் பார்த்துட்ருக்கானுங்க ஓ ஷிட்
எல்லாரும் இப்படி நிற்கிறானுங்க, இதில் எப்படி போகிறது? கொஞ்சமாச்சு லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்குது. எல்லாரும் பக்கத்தால் இப்படி நிற்கிறானுங்க பாருங்க, எல்லோரும் இங்கே தான் நின்றுருக்கானுங்க. இதில் எப்படி போகிறது சத்தியமாக தெரில. ஓகே போயிட்டான், நம்ம சைலண்ட்டாக போயிடலாம். சைலண்ட்டாக போயிடலாம், சைடில் எவ்வளோ மேலே முடியுதோ அவ்வளோ சைலண்ட்டாக போயிடலாம். கீழே தான் இருக்கானுங்க எல்லோரும். நம்ம அசாசன் ஸ்க்ரீடாட்ட போயிட்டுருக்கோம், போயிட்டே இருக்கோம் நம்ம. ஓகே வந்துடுச்சு. இப்போ எப்படி போகிறது? That was right there. Gotta help him. ஓகே அங்கே தான் ஜெஃபர்சன் இருந்தார். என்னாச்சு தெரியல, நம்ம அங்கே போயிடலாம். நம்ம பார்த்துட்டே இருந்தால் எப்படி போகிறது? ஏதாச்சும் டிஸ்ட்ராக்ட் பண்ண. ஓகே திரும்பிட்டான். ஓகே நம்ம அங்கே போயிடலாம். ஓகே ஸ்பைடர்மேன் கிட்டே பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. மைல்ஸ் மாரல் சும்மா ஒரு பைப் எடுத்துகிட்டு போய் அடிக்க போயிருக்கான், என்ன பண்ண போகிறானுங்களோ. எப்படி தப்பிப்பான்னு தெரியலையே, நானே மறந்துட்டேன். ஓகே மார்ட்டின் லீ, மார்ட்டின் லீயே தான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. மார்ட்டின் லீயே தான். மார்ட்டின் லீ யாருன்னு நீங்கள் போய் பாருங்கள், ஃபஸ்ட் ரெண்டு பார்ட்டில் நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன், அவங்க போய் பாருங்கள். ஆக்சுவலாக மார்ட்டின் லீயே இப்படி பண்ணுறாரு, அவர் ரொம்ப நல்லவர்னு நினச்சிட்டு இருந்தோம். அவர் நார்மல் ஹஸ்பண்டை பழி வாங்குற மாதிரி இருந்தால் அவரை மட்டும் பழி வாங்கிக்கலாம். இப்போ நிறைய காமன் பீப்புள்ஸ் எல்லோரும் வரன்ட்டாங்க போச்சு. மைல்ஸ் மோரல்ஸோட அப்பாவை இறந்துட்டாரு, மெடலோட இறந்துட்டாரு, பாவமாக இருக்குது. இவர் தான் நம்மளுக்கு போன பாட்டு இந்த முன்னாடி இந்த சேசீனில் அவனு ஹெல்ப் பண்ணியிருப்பாரு நம்மளுக்கு. என்ன ஆச்சுன்னு தெரில, இறந்துட்டாரு. கஷ்டமாக தான் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில. பார்ப்போம் இப்போ. 1 week லேட்டர். ஓகே அவருக்கு ஃபோட்டோ வச்சுருக்காங்க, இங்கே இந்த ஃபோன்ட்ரல் எல்லாம் இருக்காங்க போல். ஓகே ஆஸ்பான் இருக்கார், மேயர், மேயராக நார்மல் ஆஸ்பான் இருக்கார். ஆக்சுவலாக இவனை பழி வாங்க தான் அவனுக்கு வந்தானுங்க. இவன் தப்பிச்சிட்டான், இவன் தப்பிச்சிட்டான். மற்றவங்க நான் அங்கே இருந்தவங்க எல்லோரும் காலி, இவங்க அம்மா அப்பா எல்லோரும் ஏதோ லக்கில் தான் அங்கே இருந்தவங்களாம் பாதி பேர் தப்பிச்சிருக்காங்க, மேக்ஸிமம் செத்துட்டாங்க. பீட்டர் பார்க்கருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. பீட்டர் பார்க்கரும் மேரி ஜென்க்கு என்னாச்சுன்னு தெரில. அவன் பீட்டர் பார்க்கர் படுத்துகிட்டே இருந்தான், என்னாச்சுன்னு தெரில. இங்கே இருப்பாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். பீட்டர் பார்க்கர் மேக்ஸிமம் இருப்பார் தான் நினைக்கிறேன் இங்கே, ஏன்னா அவர் வந்திருப்பார். மேரி ஜென் இருப்பா, பிரச்சனால ஃபோட்டோ எடுக்க இருப்பான்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இது மைல்ஸ் மோரல்ஸா? ஆ மைல்ஸா, அங்கே இருக்காங்க மேரி ஜெனும் பீட்டர் பார்க்கரும் அங்கே இருக்காங்க. பீட்டர் பார்க்கர் கோச்சூட்டில் ஜம்மன் இருக்காரு. ஓகே இதே மாதிரி தான் அந்த PS5 மைல்ஸ் ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மோரல்ஸில் இதே மாதிரி தான் ட்ரெஸ்அப் பண்ணியிருப்பார் மைல்ஸ் மோரல்ஸ். நீங்கள் அதில் பாருங்கள் அந்த ட்ரைலரில். That's what you were gonna say, right? Or it all gets easier with time. Okay, Miles Morales ரொம்ப ஃபீல் பண்றாரு. It's part of God's plan. I'm sorry. I was just trying to help. You know. I'm sorry about that. I don't know what I'm gonna do with him. ஓகே மைல்ஸ் மோரல்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறேன்னு தெரில. அவர்னால பீட்டர் பார்க்கர் அவரை கன்சோல் பண்ண போனார், ஆனால் எப்படி தான் யாராச்சும் கன்சோல் ஆவாங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த பின்னாடி.
ஓகே, இந்த மிஷின் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு சோகமான மிஷினாக முடிஞ்சிருச்சு. ஓகே, டியூவல் பர்பஸ் லூக் எவிடன்ஸ். ஓகே, நம்ம அடுத்த மிஷின் வந்து எங்கே போகிறோன்னா, மார்ட்டின் லீயை வந்து நம்ம பார்த்தாச்சு. நம்ம மார்ட்டின் லீயை வந்து மார்ட்டின் இந்த ஃபீஸ்ட்டுக்கு போய் மார்ட்டின் லீயோட எவிடன்ஸ் ஏதாச்சும் அங்கே இருக்கான்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா மார்ட்டின் லீ தான் இதோட ஹெட் மாதிரி இருந்துச்சு. மார்ட்டின் லீ தான் எல்லாத்துக்கும் காரணம். நம்ம அடுத்த மிஷினில் மார்ட்டின் லீயை போய் அங்கே என்ன ஃபீஸ்டில் அவரோட ஆஃபீஸில் ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்னு போய் செக் பண்ணுவோம். இந்த வீடியோ நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.